ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ஒரே வாரம் தான் இருக்குது நம்மளுடைய பிக் பாஸ் சீசன் 5 முடிகிறதுக்கு. இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப குழப்பமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா வந்து இவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உறுதியுமே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஓட்டிங் அடிப்படையில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி விஜய் டிவி எடுப்பாங்களா இருந்தால் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்க முடியும். பட் இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராஜு தான் வின் பண்ணுவாரா, இல்லை பிரியங்கா தான் வின் பண்ணுவாங்களா, இல்லை நிரூப் தான் வின் பண்ணுவாரா, இல்லை பாவனியா, இல்லை அமீரா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறான ஒரு விஷயமா இருக்கு. இதே வேளையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ரூமர்ஸ் வேற பரவிட்டு இருக்கு. இப்ப ஓட்டிங்ல இருந்து கீழே இறங்குறாங்க, அதாவது பிரியங்கா வந்து உதாரணத்துக்கு ஓட்டிங்ல இருந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் பரப்புறாங்க. அதுக்கப்புறமா மூணாவது இடத்துல இருக்கிற பாவனி வந்து கீழே இறங்குறாங்க அப்படின்ற ரூமர்ஸ் பரப்புறாங்க. அப்படி பரப்பும் போது எல்லாருமே மாறி ஓட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ராஜு சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து மாறி ஓட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது மூணாவதுல இருக்கக்கூடிய பிரியங்கா அண்ட் பாவனி எல்லாருமே முதல்ல போயிடுவாங்க. நான் அன்அஃபிஷியலை வச்சு சொல்றேன், ஓகேவா? ஸோ ரெண்டாவது மூணாவில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மேலே போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு தாட்டின் அடிப்படையில் வந்து நிறைய ரூமர்ஸை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கமல் இந்த ஃபைனல் அதாவது டைட்டில் வின்னர் ஹோஸ்ட் பண்ணுவாரா இல்லையா அப்படின்றதான் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டைட்டில் விஷயத்தில் வந்து விஜய் டிவி நிறைய குளறுபடிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிரூப்பம் வந்து முடிவெட்ட சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அவருக்கு கொஞ்சம் ஹோப் கொடுத்து இன்னைக்கு அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே காட்டுற நிறைய சீன்ஸில் வந்து நம்ம நிரூப்பம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது மேபி அவரை வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு விஜய் டிவியோ இல்லை அவங்க சார்ந்த ஒரு டீமே வந்து ஒர்க் பண்ணுதோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய கமல் என்ன பண்ணுவார், இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி, நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைனலில் வந்து மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து முன்னாடி வந்து இப்படி மாற்றுறது ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் ரூல்ஸின் அடிப்படையில் வந்து சிலரை வெளியே அனுப்பினதெல்லாம் ஓகே. ஃபைனல் அப்படின்றது வந்து மக்களின் அடிப்படையில், மக்களின் ஓட்டு அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்காம். ஸோ இப்போ வந்து கமல் இதை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து கிடச்சிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடய உட்பூசல் போயிட்டுருக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பனிப்போர் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து உள்ளே போயிட்டுருக்கான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபைனல் முடிவை மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வந்து கமல் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கசிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.